ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கேழ்வரகு மாவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி அளவில் வந்து கேழ்வரகு மாவை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் விற்கிற மாவை தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தோசை வந்து நல்லா கிரிப்ஸியாக வரதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து இதில் வந்து அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த தோசை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் அப்புறம் கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 or 10 minutes வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து சூடானதும் அதில் வந்து கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை வந்து எப்போதும் போல் தோசை ஊற்றுற மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. தோசை வந்து வேகிறதுக்காக வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வந்து இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு சைடு வந்து வெந்ததும் இன்னொரு சைடும் வந்து திருப்பி போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்மளுடைய உடல் சூடை வந்து இது வந்து குறைக்கும். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட உடலை வந்து நல்லா வலிமையாக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இது அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.